This is for 9th standard, for exercise 1.3. You are seeing exercise 1.3 la question number 1. Venn diagram vandu kuduthirukku. You are given Venn diagram. Idu ellame nama kandupidikkanum. So idhila A means what? Inda A round irukkulaya, inda round la A la varakudiya elements ellathiyume eduthidunga. So A la enna enna la irukku? 2, 10, 8, 4, 7. Then round B. Yeah. B round le, you collect all the elements. So in round B round le, you collect all the elements. So B round enna enakku 3, 4, 6, 7, 9, 11. Then A union B. A union B means writing all the elements together in roster form. Yes, start panikka. 2, 3, 4. Inga enna irukke? 4 vandu rendu time irukkulaya. Inda rendu time irukkadala underline panikka. Adha oru time dhaan nama eludhanum. Atti first A set full ave eludhikka. Then 2, 10, 8, 4, 7. Then 3, 4 வந்து எழுதிட்டோம் இல்லையா. Then balance என்ன இருக்கு? 6, 7 already written. Then 9, 11. This is A union B. Then A intersection B means common. இதில் எதுதெல்லாம் காமனாக இருக்கு அப்படின்னு சொல்லி பாரு. இது 4 வந்து காமனாக இருக்கு. இங்கேயும் 4 இருக்கு. Here also 4. Then 7, here also 7. And then 3, 6, 9, 11 எதுவுமே இல்லை. So A intersection B 4, 7. Then A difference mean என்ன சொல்லியிருக்க? Only in A. A இல் மட்டும். அப்போ காமனாக இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்? கேன்சல் பண்ணிக்க. அதுக்கப்புறம் A இல் மட்டும் வந்து நம்ம எழுதிக்கலாம். இதுவே கரெக்டு தான். இப்போ இது இந்த மாதிரி கேன்சல் பண்ணியே பழகிட்டுமா அதே மாதிரி படிக்கலாம். ஸோ ஏயில் மட்டும்னா எதை நான் மறைச்சிக்கணும்னு சொல்லியிருக்கிறேன்? இந்த பி வந்து மறைச்சிக்கிறேன். மீதி என்ன இருக்கு? 2, 10, 8, தட்ஸ் ஆல். ஸோ ஹியர் யூ ரைட் 2, 8, 10. தென் நெக்ஸ்ட்டு பி மைனஸ் ஏ அப்படின்னு என்ன? ஒன்லி இன் பி. அதாவது பியில் மட்டும், பியில் மட்டும் இருக்கிறத எடுத்துடணும். எதை மறைச்சிக்கணும் நம்ம? ஏ வந்து வேண்டாம். ஸோ ஒன்லி இன் பி மீன்ஸ் யூ ஆர் செலக்டிங் பி எலிமெண்ட்ஸ். பி எலிமெண்ட்ஸ் என்ன இருக்குது? 3, 6, 9, 11. ஸோ 3, 6, 9, 11. தென் ஏ டேஷ். ஏ டேஷ் அப்படின்னா எக்ஸப்ட் ஏ. ஏவை தவிர, ஏவை தவிர, ஏவை தவிர மீதி எல்லாம் என்ன இருக்குன்னு பாரு. இதுவே ஏடாஸ் நம்ம எப்படி எழுதலாம்? யூ மைனஸ் ஏ அப்படின்னு சொல்லியும் எழுதிக்கலாம். அந்த மாதிரி எழுதணும் அப்படின்னா வேண்டாம். இந்த மாதிரி டைரக்டாக இருக்கிற ஏடாஸ் ஏல் இருக்கிறது எல்லாமே விட்டுரு. யூ டோன்ட் ரைட் ஆல் த ஏ எலிமெண்ட்ஸ் எல்லாமே விட்டுட்டா மீதி என்ன இருக்கு? ஹியர் ஃபஸ்ட்டு பியில் இருக்கிறது இருக்க 3, 6, 9, 11. இங்கே மீதி என்ன இருக்கு? இங்கே ஒரு 1 இருக்குது, இந்த இடத்துல 2 வந்து இருக்குது. ஸோ ஏடாஸ்னா யூ டோன்ட் ரைட் ஏ எலிமெ ஏல இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு ரைட் நிம்பி. தென் இங்கே 1, 12. தென் நெக்ஸ்ட்டு பீடாஸ். ஸோ பீடாஸ் அப்படின்னா இதை வந்து யூ கேன் ரைட் இட் அஸ் யூ மைனஸ் பி அப்படின்னு சொல்லிடலாம். யூ மைனஸ் பி அப்படின்னா இந்த பி இருக்கு இல்லையா, இதை வந்து ஃபுல்லாக மறந்துடு. அதாவது ஒன்லி இன் யூ, ஒன்லி இன் யூ, யூவில் மட்டும். அப்போ யூவில் மட்டும் இருக்கிறது எதெல்லாம்? 2, 10, தென் 8. இதெல்லாம் எழுதக்கூடாது. பியில் இருக்குது. யூ ஆர் செலக்டிங் ஒன்லி இன் யூ. இதில் இருக்கிறது ஏல இருக்கிறது எடுக்கலாம். அதாவது பியை தவிர மீதி எல்லாம் எழுதலாம். 2, 10, 8, தென் 1, இங்கே 12.
ஸோ பியில் இருக்கிற 4, 9, 7, 6, 11, 3 இதெல்லாம் எடுக்கக்கூடாது. யூ ஆர் செலக்டிங் 2, 10, 8 தென் 1, 12. திஸ் த ஆன்சர் ஃபார் தென் யூ லாஸ்ட் கொஸ்டின் யூ யூனா ரைட் ஆல் தி எலிமெண்ட்ஸ் என்னென்னலாம் இருக்குது. 1 தென் 2, 10, 8 தென் 4, 7, 9, 6, 3, 11 தென் லாஸ்டில் 12. ஸோ எல்லா எலிமெண்ட்ஸுமே இதை எடுத்துக்கிறேன்.